கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது 71 சங்கீதம் 5 வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். ஹாலேலூயா, ஹாலேலூயா. 1 சாமுவேல் 30 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட நேரங்களிலே, ஆமென், மிகவும் மன கிளேசமான நிலைமையிலே உடன் இருக்கிற ஜனங்களை கல்லெறியும்படிக்காக, ஆமென், அவனுக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள். ஹாலேலூயா. ஆனால் பாருங்க, தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஹாலேலூயா. தன்னை அவர் திடப்படுத்தி கொண்டார். ஹாலேலூயா. இந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிற நோக்கமும் அதுதான். என்ன சூழ்நிலைகளாக இருந்தாலும், என்ன பாடுகள், என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில நம்ம கடந்து வந்திருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் ஓரமாக வச்சுட்டு ஆமென் தாவீது சொல்கிற மாதிரி நம்ம உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நம்ம சொல்ல போகிறோம், ஆமென், ஆண்டவரே, உமக்குள்ளாக நாங்கள் எங்களை திடப்படுத்தி கொள்ளும்படிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வலது கரம், உம்முடைய ஓங்கிய புயம் எங்களை திடப்படுத்திட்டோம் என்று சொல்லி விசுவாசத்தோட தலைக்கு மேலே நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நம்மை திடப்படுத்துவார், தேவன் நம்மை திடப்படுத்துவார். தாவீதுக்கு தேவன் சொன்ன ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஹாலேலூயா. பாடுகளின் மத்தியிலே, உபத்திரவங்களின் மத்தியிலே, நெருக்கத்தின் நேரத்திலே தேவனுக்குள் நாம் நம்மை திடப்படுத்தும் பொழுது தேவன் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு உண்டான பலனை நமக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவருக்கு மகிமை செலுத்தி, ஹாலேலூயா. நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நீ செய்த நன்மைகள் நினைக்கையிலே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நீ செய்த நன்மைகள் நினைக்கையிலே. இம்மட்டும் காத்து போஷித்து நடத்தி இமானுவேலராய் உடனிருந்த, எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? இம்மட்டும் காத்து போஷித்து நடத்தி இமானுவேலராய், தேவன் எனக்கு உடன் இருக்கிறார் சொல்ற நல்ல கையை தட்டி பாடுவோம். ஆண்டோட நாமத்துக்கு மகிமை செலுத்தி, ஆமென். இம்மட்டுமா நம்மை பாதுகாத்து நல் தயவாய், ஆமென், ஓயாமல் துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பெரியவர் நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நீ செய்த நன்மைகள் நீ, எத்தனை பேர் சொல்றீங்க நன்றியால், நன்றியால் சத்தத்தை உயர்த்தி, ஆமென். நீ கையிலே இம்மட்டும் காத்து இம்மா, நீங்க பார்த்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆமென். இம்மானுவேலராய் உடனிருந்தி பாடுவோம், போற்றுவோம், பாதுகாத்த நல் தயவை துதிப்போம், புகழுவோம், நடத்தி வந்த கிருபையை பாடுவோம், போற்றுவோம், பாதுகாத்த துதிப்போம், சொல்லுங்க எல்லாரும், உடனிருந்தி பாடுவோம், ஐஸ்வர்யம் கனவுமெல்லாம் நான் தீடும் முன்பே தந்தவரே, வெற்றத்தின்
பாதைகள் அனைத்தையுமே புகழ்ச்சியாகவே அழகறி சொல்லுவோம் எல்லாரும். முன்பு கட்டவர் எனக்காகி வைத்த எல்லாவுமே ஏற்ற நேரத்தில் தந்துவிட்டீ. எனக்காய் எல்லாவுமே ஏற்ற நேரத்தில் தந்துவிட்டீ. பாடுவோம் போற்றுவோம் பாதுகாத்த நல்ல கையை தட்டி சொல்லுவோமா. நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கிருபைதனை பாடுவோம் போற்றுவோம் பாதுகாத்த நடத்தி வந்த கிருபைதனை. எண்ணத்தில் தோன்றாத நன்மைகளை என்னையும் தொடர்ந்து செய்கிறவர். எட்டாத உயரத்தில் நம்மை நிறுத்தி வைத்து நம்முடைய நிலையை மாற்றுவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியிலே உபத்திரவத்தின் மத்தியிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீரே எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே. ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், உம்மை விட்டு நாங்கள் விலக மாட்டோம். எங்கள் கரத்தை பிடித்த நாள் முதல் இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தவர். இனியும் நீங்களை நடத்துவதற்கு நீ உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். வாக்கு தத்தம் செய்தவர் அவர் உண்மை உள்ளவர். விசுவாசத்தோடு என்னையும் தொடர்ந்து செய்தவரே. எட்டாத உயரத்தில் நிறுத்தி வைத்து எந்த நிலையை மாற்றி சொல்லுவோமா. என்னத்தில் தோன்றாத நாங்கள் நினைத்து பார்க்காத அளவில் எங்களுக்கு நன்மை செய்கிறவர். வேண்டிக் கொள்ளுவதற்கும் நாமே அதிகமாய் செய்கிறவர். ராஜாக்களோடு அமர செய்து உயர எழும்பி ஆமே. ராஜாக்களோடு உயர எழும்பி தலைக்கு மேல கையை தட்டி சொல்வோம், பாடுவோம் போற்றுவோம் பாதுகாத்த தல்வையவை துதிப்போம் புகழுவோம் நடத்தி வந்த கிருபைதனை. பாடுவோம் நடத்தி வந்தவரே கிருபைதனை பாடுவோம் போற்றுவோம் பாதுகாத்த துதிப்போமே. நடத்தி வந்த கிருபைதனை ஏகோவா நிறந்தேவரே அடோனவும் நாமமே. ஏகோவா சர்வ வல்லவரே உம் நாமம் எல்ஷடா. ஏகோவா அமே வாயிலை திறந்து சத்தத்தில் அமே. ஏகோவா சர்வ வல்லவர். ஒவ்வொருவர்களும் இடைபடுவீராக. இனிமேலும் வரப்போகும் ராஜாவே ஆதியும் அவர் ஒருவரே ஆதி மந்தபமாயிருக்கிறவர். அவருடைய முடிவு அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பவமா மாற்றி தருகிற தேவனவர். ராஜாவே அல்ல ஆமே ஆமே. ராஜா ராஷா மகிமை மகிமை உண்டாகட்டும். முடிவை சம்பந்தமாய் மாறப்படுகிறவர். Hallelujah, hallelujah.
மகிமை செலுத்துவோமா. ஆமென். ஆபிரகாமின் தேவர், ஈசாக்கின் தேவர், அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி பாடலாம் எல்லாரும். மகிமை மகிமை மகிமைக்குரிய தேவமே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக உற்சாகமாய் ஆமென் ஆமென். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாமாகும். ஆமென். நமக்கு இரக்கம் செய்கிற தேவனால் எல்லாமாகும். அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு தேவனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் மீது உடைய இரக்கம் வெளிப்படுவதாக, உடைய தயவு வெளிப்படுவதாக, உடைய லட்சணியம் வெளிப்படட்டும் ராஜா. நன்றியால் என்னுள்ள மீறதிருதே, நீ செய்த நன்மைகள் நீனை கையிலே. நன்றியால் எல்லாரும் நீ செய்த நன்மைகள் நீனை கையிலே. இம்மட்டும் காத்து போஷித்து நடத்தி மாறு வேலராய் மேல கைய தட்டி நீ நடத்தி வந்த உடைய பாதைகளுக்காய் நன்றி ராஜா. உம்மை பாடி உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த வேளையில் தேவனுடைய இரக்கம் ஒவ்வொருவர் மேலும் வெளிப்படுவதாக ராஜா.